அனைவருக்கும் வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய காலத்தின் குரலின் பேசுபொருள் பேனர் கட்டுப்பாடுகள் தொடர்பாக. சுபஸ்ரீயனுடைய மரணம் அப்படிங்கிறது தமிழகத்தை தாண்டி பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்திய ஒன்று. அரசியல் கலாச்சாரத்தில் தமிழகம் அப்படிங்கிறது, தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் பேனர் கலாச்சாரம் அப்படிங்கிறது அரசியலோடு ஒன்றி போய்விட்ட ஒன்றாக இருந்த அந்த கலாச்சாரம் சுபஸ்ரீ மரணத்திற்கு பிறகு முற்றுப்பெறும், முடிவுக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. அரசியல் கட்சிகள், பல அரசியல் கட்சிகளும் தாமாகவே முன் வந்து அதை குறித்து பேசினார்கள், அறிக்கை கொடுத்தார்கள். நீதிமன்றத்தில் அஃபிடவிட்லாம் கூட திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொடுத்தனர். இந்த நிலைமையில் இனி பேனர் கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை கீற்று தென்பட்ட நிலையில் பிரதமர் மோடி, சீன அதிபர் இருவரும் சென்னையில் மகாபலிபுரம் வருகிறார்கள் வரும் 11ஆம் தேதி. ஸோ இவங்களை வரவேற்பதற்காக பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி வேணும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழக அரசும் வழக்கறிஞர். மத்திய வெளியுறவுத்துறை எங்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் என்று அவங்க அதில் குறிப்பிடுறாங்க. ஸோ மத்திய வெளியுறவுத்துறையின் சார்பாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பேனரும், மாநில அரசின் சார்பாக செய்தித்துறையின் சார்பாக பேனரும் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக, அதாவது உத்தரவாக அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட, அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே எங்களிடம் அனுமதி கேட்கிறீர்கள், அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டார்கள். அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ பேனர் வைக்க போகிறாங்க, ஏன் பேனர் அவசியமா அப்படிங்கிறதான் விவாத பொருள். கண்டிப்பாக பேனர் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா, கட்சிகளுக்கு கெடுபடியும் அரசுக்கு சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சட்டத்தில் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய இணைகிறார்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் திரு சிவ இளங்கோ, சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, அஇஅதிமுகவின் சார்பில் திருமதி சிவசங்கரி, திமுகவின் சார்பில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் பாஜகவின் சார்பில் திரு நாராயணன், ஐவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். மிக காத்திரமான ஒரு விமர்சனத்தை ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் கே எஸ் அழகிரியும் சொல்கிறார், இது வெட்கக்கேடானது, அரசே அனுமதி கேட்கலாமாங்கிறார். நீங்கள் அந்த மரணக்குழியின் ஈரம் காயும் முன், சுபஸ்ரீனுடைய மரணக்குழியின் ஈரம் காயும் முன் அடுத்த கட் அவுட்டுக்கு அனுமதி வாங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறார் முதல்வர் எடப்பாடி. இந்த வேகத்தையும் அக்கறையும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் காட்டியிருந்தால் பாராட்டலாம் அப்படிங்கிறார். அடுத்த லைன் தான் விவாத பொருளாகுது. வெட்டி பந்தாக்களிலும் போலி கௌரவங்களிலும் காலம் கடத்த நினைப்பதை தவிர முதலமைச்சரின் செயல்பாடுகளில் சொல்லிக்கொள்வது மாதிரி எந்த சாதனையும் இல்லைன்னு சொன்னால், அவங்க கட்சிக்கு அவங்கள பாராட்டி பேனர் வைக்க அனுமதி கேட்கல. இப்போ உலகளாவிய ஒரு தலைவர், ஒரு சீன அதிபர் வருகிறார், மோடி வருகிறார். ஸோ இதுக்கான வரவேற்புக்காக கேட்குறாங்க. இதில் எங்கே வெட்டி பந்தாவும் போலி கௌரவமும் வந்துச்சு? இதில் என்னென்ன, இந்த பேனர் இப்போ ஏன் வைக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பிரதமர் கூட அமெரிக்கா போனார், பேனர் வச்சாங்களா என்ன? இல்லை. சைனாவுக்கு பல அதிபர்கள் போகிறாங்க, சைனாவில் பேனர் வைக்கிறாங்களா என்ன? பேனர் கிடையாது. இப்போ நம்ம வந்து பேனர் வேண்டாம்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு என்னத்துக்கு பேனர்? நான் தெரியாமல் கேட்குறேன். அதாவது ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபர் நம்ம நாட்டுக்கு வர்றாரு, நம்ம நாட்டில் உள்ள கலாச்சார பண்பாட்டின்படி அவரை வரவேற்கலாம், இல்லை ஒருபடி மேலே போகணும் அப்படின்னு நினச்சா சைனாவில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுடைய கலாச்சாரப்படி அந்த வரவேற்பு நடனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நடனத்தை ஏற்பாடு பண்ணி அவரை உள்ளத்தை குளிர வைக்கலாம். ஓ, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த இடத்துல கூட சைனாவினுடைய கலாச்சாரத்தை நமக்கு காட்டுறாங்க, மிக பிரமாதமான பிரமாண்டமான வரவேற்பை கொடுக்கலாங்கிறது மாற்றுக்கிறது. நான் இங்கே வரேன்னா, வெட்டி பந்தாக்களிலும் போலி கௌரவங்களிலும் காலம் கடத்த நினைப்பதை தவிர முதலமைச்சரின் செயல்பாடுகளை நேராக முதலமைச்சர் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார். அனுமதி மத்திய வெளியுறவுத்துறையும் கேட்டிருக்குது, மாநில அரசும் கேட்டிருக்குது. எதிர்கட்சி தலைவனுடைய ட்வீட்டில் மத்திய வெளியுறவுத்துறையினுடைய அனுமதி கேட்டது தொடர்பாக எந்த இடத்துலையும் விமர்சனமோ கண்டனமோ பதிவோ இல்லை. அதற்கான காரணத்தை நீங்கள் தான் சொல்லணும். முதலமைச்சராக டைரெக்டாக குறிப்பிட்டிருக்கிறீங்க, போலி பந்தாக்கள் போலி கௌரவம் வெட்டி பந்தான்னு, இதில் எது அது வருது? நான் என்ன கேட்குறேன், பேனர் வைக்கணுமா வேண்டாமங்கிறது மரணான விவாதம், அது அது நம்ம பேசுவோம். இந்த இந்த விமர்சனம் எந்த கிரவுண்ட்லேருந்து வருதுன்னு நீங்கள் சொல்லுங்க. எந்த இப்போ அதான் சொல்கிறேன், பேனர் பந்தா போலி கௌரவம் கேட்கறாரு சார். நான் என்ன கேட்குறேன், பேனரில் என்ன வைக்க போறீங்க? பேனரில் என்ன வைக்க போறீங்க எனக்கு அதை சொல்லுங்க. முதலமைச்சர் வரவேற்கிறதுல
பண்பாட்டு கலாச்சாரப்படி ஒன்றில் தமிழ்நாட்டு பண்பாட்டு கலாச்சாரப்படி அவரை வரவேறுங்க, இல்ல சைனாவினுடைய பண்பாட்டு கலாச்சாரப்படி அவரை வரவேறுங்க. அவரு ஏன்னா அவர் மனசு வந்து நல்லா இருக்கணும், அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம இடத்துக்கு நம்ம ஒரு இன்னொரு சிறப்பா கவனிக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்பந்தான் அந்த குழந்தை இறந்து 15 நாள் ஆயிருக்கு, நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு கட்டிருக்கோம். இந்த சூழ்நிலையில பேனர் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வச்சு நீங்க நினைக்கிறீங்க இந்த பேனருக்கான காரணம் என்ன? இந்த பேனருக்கான காரணத்தை ஆதிமுக தானே சொல்லணும். இல்ல இல்ல, அவரை வரவேற்கிறது அல்ல நோக்கம், இவங்களை பிரபலப்படுத்திக்கிறது தான். அதுதான் தலைவர் சொல்றாரு, இந்த பேனர் வச்சு தான் அவங்களை பிரபலப்படுத்திக்க வேண்டிய இடத்துல ஆதிமுக இருக்குதான்னு கேக்குறாரு. அதாவது எந்த இடம் கிடைச்சாலும் அதுல இந்த மாதிரி பிரபலப்படுத்திக்கிறதுல தான் இவங்களுடைய நேரமும் பொழுதும் போகுதே தவிர வேற எதுல இருக்கு அவங்களுடைய இது? அதத்தான் அவர் கேக்குறாரு. இப்ப என்னத்துக்குப்பா இந்த பிரபலம்? இந்த பேனரை வச்சு நீ விளம்பரப்படுத்தி என்ன செய்ய போற? இப்போ அஇஅதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் பேனர் வைக்க முடியாது. ஆமா, கரெக்டா. ஆமா, தமிழகத்துடைய முதலமைச்சரும் தமிழகத்துடைய துணை முதலமைச்சரும் வைக்கலாம், அரசு தெளிவா இருக்கு. ஏன்னா நீங்க தான் அத்தாரிட்டி, நீங்க எங்ககிட்ட கேட்காதீங்க, நீங்க பாத்துக்கீங்கன்னு. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் அதிமுக கட்சி சார்பாகவே பண்ண வைக்க முடியும். அதை பண்ணல. இல்ல, அதாவது ஒண்ணு என்னன்னா, அப்படி வச்சா ஏற்கனவே இங்க நாட்டு மக்கள் என்ன கொதிப்புல இருக்கான்னு தெரியும், பழையபடி போய் வச்சா என்ன ஆகும்ங்கிறதும் தெரியும். இப்போ அவங்க என்னன்னா, பாம்பும் ஜாகாம கோலும் நோடியாம கம்பும் உடைய கூடாது, பாம்பும் ஜாகாம ஜாகாத இதுல ஒரு வேலையை பாத்துக்கலாம். அதாவது இதுல இது மொத்தம் சார், மொத்தம் கிட்டத்தட்ட அரௌண்ட் 30 பேனர்ஸ் வைக்க போறாங்க. 40 பேனர்ஸ் சொல்லிருக்காங்க சார். இதுல மத்திய வெளியுறவுத்துறை சார்பாகவும் 10 மேற்பட்ட பேனர்கள் வைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரி, உங்களுடைய ட்வீட்ல, எதிர்கட்சி தலைவருடைய ட்வீட்ல இந்த மத்திய வெளியுறவுத்துறை தொடர்பான எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்காமல் போனதற்கு இயல்பா அது அப்படி புரிஞ்சுக்கணும் சொல்றதா, மறந்துட்டாரு சொல்றதா, இல்ல ஆளுநருடைய சந்திப்பிற்கு பிறகுன்னு அதை கோர்த்து பார்க்கிறதா? இல்ல, அதாவது இப்போ சரி, ஆளுநரை பார்த்ததுக்கு பிறகு என்ன பிரச்சனை? கேக்குறேன். இல்ல இல்ல, நீங்க கேட்டதை வெளிப்படையா நான் என்ன சொல்றேன் சார், விவாதம்னு வந்துட்டா சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ உடைங்க. நான் தான் உடைச்சேன், ஆளுநர் என்ன, நான் தான் உடைச்சேன். ஆளுநர் எங்களுக்கு பயந்துல இருந்தாரு, ஆளுநர் எங்களுக்கு பயந்து இருந்தாரு. அப்புறம் நாங்க எதுக்கு ஆளுநருக்கு பார்த்துட்டு வந்த அப்புறம் அதுமாதிரி ஒத்தி வைக்கல? நம்ம தான் ஹிந்தி போய் எதிர்ப்பு போராட்டத்தை, அவர் தானே சொன்னாரு, ஏங்க எங்க அரசு தாங்க மத்திய அரசு சத்தியமா இந்திய திணிக்காதுன்னு. அவர் தான் சத்தியம், அதை நம்பிட்டீங்க. யாரு அடுத்த ஒரு வாரத்துல சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி, நீங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கண்டனம் தெரிவிச்சீங்க. ஒண்ணு சொல்றாங்க, நீங்க பாஜக வந்து நீங்க இல்ல இந்திய திணிக்காதுங்கிற நம்பிக்கை ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு, திமுக நம்பிடுச்சு. நம்ம தெளிவாவே போவோம், அரசு சார்ந்து திணிப்பது இல்லை என்பதை உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இவர் பேசின அடுத்த நிமிஷத்துல அவர் அங்க இருந்து குடுக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் கேக்குறதுங்கிறது முக்கியம் இல்ல சார், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்தது எங்க, பிள்ளைய பலி கொடுத்தது தமிழ்நாட்டுல, அவருக்கு தெரியாம இருக்கலாம் சார். அவர் ஒரு 10 பேனர் கேக்குறாரு, ஒரு யதார்த்தத்துக்கே வச்சுப்போம் சார், ஒரு மத்திய அரசு 10 பேனர் கேக்குது சார். சரி, இது இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா? இல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க? ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை, ஒரு பையன் இறந்திருக்கிறார், இதே அதிமுக ஃபங்க்ஷன்ல. அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டிருந்தால் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய எங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். தயவு செய்து வேண்டாம். சிவசங்கரி, பிரதான கேள்வி ஒண்ணுதான், எந்த இடத்துலயும் சீன அதிபர் வந்து ஏன் எனக்கு பேனர் வைக்கலன்னு கோபப்பட போறதில்ல, ரைட்டா? நீங்க பேனர் வச்சு வரவேற்கிற அளவுல அறியப்படாத நபர்களாக பிரதமர் மோடியும் இல்லை, சீன அதிபரும் இல்லை, ரெண்டு பேருமே உலகம் முழுவதும் அறிந்தவர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சவங்க தான். இப்ப இந்த பேனர் எதுக்கு, ஏன் பேனர் வைக்கல? ரெண்டு பேரும் ஏதாவது சண்டைக்கு வரப்போ, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி, எதுல நம்ம தனித்து நிக்கிறோம் நீங்க சொல்லுங்க? பேனர் வைக்கிறதுல அன்பு, பாசம், கலாச்சாரம், விருந்தோம்பல், இதுலதான் தனித்து நிக்கிறோம். எல்லாற்ற விட விருந்தோம்பல், நம்மளை தேடி வர்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம விருந்தோம்பல், அந்த காலத்துல வாழை இலையில போட்டு, இன்னைக்கு ஒரு திருமணம்னா கூட என்ன பண்ணுவோம், வாழை மரத்தோ. சாரி டு, சாரி டு சே திஸ் வேர்ட், எனக்கு ஒரு ஒரு அறச்சிட்டத்தினுடைய வெளிப்பாடா கூட எடுத்துங்க, மக்களுடைய வார்த்தையாவே அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். வாழை இலை போட்டு வரவேற்கலாம் தப்பில்லை, பாடை ஒண்ணு விழுந்துருச்சு, ஒரு அரசாங்கம், ஒரு விஷயம், சீன அதிபர் வரும்போது, நம்மளை தேடி வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நம்ம வரவேற்கணும்? எல்லாம் விடுங்க சார், நீங்க சட்டத்தை மதிக்கிறீங்களா இல்ல?
எல்லாருக்கும் மேல இருக்கிறது என்ன கோர்ட்டு, அதை நம்ம மதிச்சுதான். நாளைக்கு ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் பேனர் வைக்க கூடாதுன்னு விவாதமாக்குறீங்க, எல்லாருக்கும் கொண்டு போறீங்க. அப்ப அதே நீதிமன்றம் என்ன சொல்லுது, அரசாங்கம் உங்க கையில இருக்கு, விதிகளுக்கு உட்பட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு வையினா அப்ப ஏன் ஒரு புள்ளி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் கோர்ட்டு கண்டிப்பாக இத்தனை மணிக்கு நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்களோ தெரியாது, இத்தனை இடத்துல கண்டிப்பாக பேனர் வைக்கணும்னு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் போய் எப்படியாவது எங்களுக்கு பேனர் வைக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டீங்க. ஒரு விஷயம், பேனரை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்ட போது கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் தடை விதிச்சிட்டாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கும் போது நீங்க வந்து வச்சுக்கலாம். அது விதிகள் யார் ரோல் மாடலா இருக்கணும், கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கு யார் ரோல் மாடலா இருக்கணும், என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி விஷயம், ஃபாரின் கண்ட்ரில எதுவா இருக்குங்க, எங்க வீட்ல ஒரு புள்ள இறந்துருக்குங்க சார், நான் இத நிறைய பேசணும்னு வெச்சீங்களே, மக்களுடைய மனசு புண்பட போறது, ரொம்ப பக்கம் பேசுறேன், நான் வாதங்களை வைக்க விரும்பல, வாதங்களை வைக்க விரும்பல, வாத இந்த விஷயத்துல வாதங்களை வைக்க விரும்பல, ஒரு ஒரு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிட்டு அரசாங்க சார்பா என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பையன் இறந்திருக்கான், ஒரு பொண்ணு இறந்திருக்குது, பொதுமக்கள் தங்கள் வீட்டில் ஏற்பட்ட ஒரு துக்கமாகவே அதை கருதுகிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு கொண்டு போக முடியும், பட்டாசுல இருந்து கோயில் கலங்கள்ல இருந்து நீராறு இருந்து எல்லா விஷயங்களுமே நம்ம என்ன ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்கோம். இதுல எத்தனை விஷயங்கள், எத்தனை சம்பவங்கள் நடந்து அப்படிலாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நான் பாக்குறேன், நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க, நான் வாதங்களை வைக்க கூடாதுன்னு சொல்லி பாக்குறேன், நான் வாதங்களை வைக்க கூடாது, நியாயப்படுத்த கூடாது இல்ல, அததான் சொல்ல வரேன். அப்போ அடிப்படை என்ன, அங்க சட்டங்களை நம்ம பின்பற்றவில்லை, அப்போ பிரச்சனைய களையணுமா இல்ல அது சுத்தமா நீங்க கொண்டு போய் வாஷ் அவுட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அறிவு சார்ந்த தளத்துல வைக்கிறீங்க, நான் வந்து அத உணர்வு சார்ந்த தளத்துல எடுக்க விரும்பல, எல்லாரும் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு அக்கறை இருக்கும், 8 கோடி மக்களுக்கு முதல்வர்கள் போக விரும்பலாம், சரியா? நான் போகிற வழியில் வீட்டிலேருந்து எதிர் வீட்டுக்காரன் ஒரு குண்டை தூக்கி என் மேலே போட்டு நான் எனக்கு எதாவது போச்சுன்னா அதுக்கு அவன் பொறுப்பு. நான் என்ன சொல்றேன், பேனரு கூடாதுன்னு சொன்ன இடத்துல வச்சு பொண்ணு இறந்து போச்சு, அது பைக்கர் போய் அது விபத்து இப்போ யாருக்கு பேசுறதுல கூட ஒரு தனி நபர் அவர் வந்து அனுமதி வாங்காம வச்சு அதனால ஏற்பட்ட விபத்தின் வழக்கு பதிவு செய்யணும். அதிமுகவை சேர்ந்தவர் அதை சேர்த்து சொல்லுங்க, அது என்ன தனி நபர் அதுதான் சார். அதிமுகனா ஒரு திருமண நிகழ்ச்சி, பிரைவேட் நிகழ்ச்சி, அது என்ன கட்சி நிகழ்ச்சியா, கட்சிக்கு எதனா நிகழ்ச்சியா நடத்துறாரு, அவர் குடும்பத்துல நடக்கிற ஒரு சுப நிகழ்ச்சி, அப்போ அதுல அவர் தவறு செஞ்சிருக்காரு போது வழக்கு பதிவு செஞ்சு என்ன கடுமையான வழக்குகள்லாம் போட்டு பதிவு செஞ்சு அரசாங்கம் செஞ்சிருக்கு. சோ அப்ப என்ன செய்யணும், ஒரு அரசாங்கம் ஒரு 8 கோடி மக்களுக்கு தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கு, நீங்க இப்படியே ஒன்னொன்னு கொண்டு போனீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல்ஸும் கஸ்டம்ஸும் எடுத்துக்காட்டு நேரத்தில் அதே வழியில அதை செய்யணுமாங்கிறது மட்டும் கேள்வியா இருக்கு. மீண்டும் மீண்டும் நான் சிவேலங்குடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன், அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, நீங்கள் இதை எல்லாத்துக்கும் அப்படி பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போது கட்டுப்பாடுகளோடு ஒரு 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 வரையறைக்குள்ளே நின்று பாதிப்பு இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். மேலோட்டமாக பார்த்தா உணர்ச்சியோட படக்கூடியதாக இருக்கும், பட் அதில் ஒரு அறிவுசார் தளத்தில் அதை யோசிச்சிங்கன்னா அதில் என்ன தவறுங்கிறது தானே வரும். உணர்ச்சிகளுக்கு அப்பா நீதிமன்றம் என்ன காரணத்துக்காக தடை வச்சிச்சு, காரணம் இருக்குல்ல, இனிமேல் வந்து உயிர் பலி ஏற்படக்கூடாது, ரத்த ஆடுதான் உங்களுக்கு ரத்தம் இருந்தால் எவ்வளோ ரத்தம் தேவைப்படும், இன்னும் உயிர் பலி இருந்தால் தான் உங்களுக்கு வேணுமா, இந்த செயலை செய்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோத்தனை உயிர் பலி தேவையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அரசாங்கம் வச்சிச்சுன்னா அந்த செயல் நடக்காதா,
அரசாங்கம் வச்சுச்சுன்னா, இது அரசாங்கம் வச்ச பேனர், நீதிமன்ற உத்தரவு படி வச்சு, அதனால நான் காத்துல விளம்பரம் பொறுப்படுத்துக்கல. எப்படி அரசாங்கம் பொறுப்படுத்த உயிர் போனது பண்ணதானுங்க சார்? நாளைக்கு அதை பொறுப்படுத்தது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சுபஸ்ரீ விஷயமா இருக்கட்டும், இல்ல ரவி விஷயமா இருக்கட்டும், இதுல பொறுப்படுத்தாக உயிர் வருமா? இன்னைக்கு வந்து மோடியே பொறுப்படுத்துக்கிறாரு, இல்ல முதலமைச்சர் பொறுப்படுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். இது இன்னொரு ஆளு எக்ஸ்ட்ரா ஓய இறந்துடுறாங்க, பொறுப்பெடுத்துக்கிட்டாக்க அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க முடிஞ்சு போச்சா? அது எதனால வந்து அது இது மாதிரி காத்துல விழுந்துரும், உயிர் பலி ஏற்பட்டுரும், அதனால தான் தடை வச்சிருக்கோம். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இந்த தலைவர்களுக்கு வந்து இப்ப இது வந்து மோடி சொல்லி இது இந்த அனுமதி வாங்கப்பட்டதா, இல்ல இங்க முதலமைச்சர் சொல்லி அனுமதி வாங்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தெரியாமலாம் இங்க வெளியுறவுத்துறை அங்கிருந்து வந்து இங்க அனுமதிக்கு இங்க வர்றாங்க நீதிமன்றத்துக்கு அப்படின்னாக்கா பாஜக நண்பர் சொல்லுவார், அது அவங்க தெரிஞ்சு வாங்கினாங்க தெரியாத வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கான காரணம் அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கு. உயிர் பலி ஏற்படும் இன்னைக்கு 40 நீங்க சொல்றீங்க, 400 பேனர் மேல வைப்பாங்க பாருங்க நீங்க. இதே இதுதான் நாங்கள் சட்டமஞ்சாயத்து இயக்கம் வந்து 2015 ஒரு வழக்கு படும்போது வெறும் 100 இதுக்கு அனுமதி வாங்கிட்டு 1000 பேனருக்கு மேலே வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் அந்த வீடியோ ஃபோட்டோவோட கொடுக்குறோம், அது இல்லை, எல்லாமே அனுமதி வாங்கிது. ஒரே நாளில் ஆளுங்கட்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த அரசியல் கட்சி, இந்த முதலமைச்சருக்கு, பிரதமருக்கு அந்த போதை தலைக்கேறிடுச்சு. இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் அந்த போதை முடிச்சிடறேன். நான் ரெண்டு விஷயம், இப்போ பிரதமர் வந்து பலமுறை தமிழ்நாடு வந்திருக்கிறார், நீங்கள் வரும்போதெல்லாம் வந்து பேனர் வாங்கின்னு பிரதமர் சொல்லலை. ரெண்டு விஷயம், அவர் வரத அவரை மகிழ்வித்தால் ஆதாயம் கிடைக்கலாம், அல்லது அவரை மகிழ்வித்தால் ஏதேனும் நமக்கு வந்து கிடைக்கும் நினைக்கக்கூடியவங்க. நான் சொல்றது கிடைக்கும்னு சொல்றது என்ன சொல்றது, கட்சி ரீதியாக நம்ம கரியப்படணும். நாட் ஒன்லி பிரதமர், எந்த கட்சிக்காரங்களும் தலைவர்களை குளிர்விக்கிறதுக்கு அவங்க பேனர் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த தலைவர்களை நம்ம வந்து குற்றம் சாட்டுறது இருக்குல்ல, அவர் தான் வைக்க சொன்னாருங்கிறது இருக்குல்ல, பேனர் வச்சு பிரபலம் அடையக்கூடிய இடத்துல மோடி இல்லை. இல்லை, அப்போ வந்து ஒரு நல்ல தலைவர் என்ன சொல்லியிருக்கணும், ஏற இங்கே சுபஸ்ரீ மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் வந்து பேனர் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும், தலைவர் சொல்லணும். சிவலங்க நம்புறாரு, இங்கே இவ்வளோ ப்ராசஸ் பண்ணது உள்ள பிரைம் மினிஸ்டர் தெரியும் நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரியான தமிழர்கள் பேனர் வச்சாக்கா நான் கட்சியை விட்டு நீக்குவேன்னு சொல்லுங்க, ஒரு பேனர் அங்கே இருக்காது. இவரே பிரதமரே பேசுறாரு, என்ன பேசுறாரு, ஒரு முறை பயன்படுத்தும் நிகழையெல்லாம் இனிமேல் பயன்படுத்தாதீங்க, ஃப்ளெக்ஸ் என்ன ஒரு முறை பயன்படுத்துறதான். அப்போ ஒரு பக்கம் அவர் வந்து முத நாள் பேசுறாரு இதே மாதிரி, இன்னைக்கு வந்து ஃபிளக்ஸ் வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அனுமதி வாங்குறதுக்கு இன்னைக்கு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு என்னன்னா, அந்த அதிகார போதை தலைக்கேறிடுச்சு. நம்ம வந்து போட்டோ வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கணும், வீதிகள்லாம் வைக்கணும் அப்படின்னு அந்த போதையிலேருந்து விடுபட்டு வரல. இன்னும் வந்து மக்கள் கிட்ட நெருங்கலங்கிறத, மக்கள் அவ்வளோ கோபம் இருக்கு. மீண்டும் வந்து நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்கும்போது மக்கள்கிட்ட அவ்வளோ கோபம் இருக்கு, இன்னும் அந்த ரத்தக்கரை கூட இன்னும் காயலை, இன்னும் 20 நாள் கூட இன்னும் முடியல. அதுக்கட்டில் எப்படி உங்களுக்கு கேட்கக்கூடிய தைரியம் வருது பாருங்க. அப்போ என்னன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த மக்கள் மீது எவ்வளோ அன்பு காட்டுறீங்க, மக்களை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்க, மக்கள் உணர்வுகளை எப்படி மதிக்க. இப்போ நீங்கள் வந்து 40 பேனர் வச்சாதான் இன்னைக்கு வந்து 40 அக்ரிமெண்ட் இங்கே கையெழுத்து போடணும்னு அவர் சொன்னாரா? இல்லை அப்படியே நீங்கள் 30 பேனர் வச்சா குறைச்சி போன ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? அவர் எதுவுமே கேட்கல. இவங்களா இப்போ வந்து பேனர் வச்சு இவங்க முகத்தை போட்டுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த அதிகார போதை தலைக்கேறிச்சுனாக்கா தலைவர்கள் தான் முன்மாதிரியா இருக்கணும். இப்ப மோடிக்கு தெரியுமான்னு கேட்டீங்க, தெரியாம நடந்தா கூட இனிமேல் அவர் என்ன சொல்லணும், இனிமேல் உணர்வுகளை மதிச்சு வலியுறுத்தி யாரு வச்சாலும் கட்சி விட்டு நீக்கினாக்கா அடுத்தது பேனர் வராது. பட் வெளியுறவுத்துறைக்கு தான் அனுமதி கேட்டுக்கிறாங்க, மோடிக்கு தெரியுமாங்கிற கேள்வி எழுப்பியாது செஞ்சு வெளியுறவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது திரு நாராயணன். இதுல அவசியமா பேனர் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல ரவீந்திரன் வைத்தார், எந்த இடத்துல இந்த பேனர் வரவேற்பு அவசியமாகிறது? சட்டவிரோதமாக வைக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற அந்த பேனர்கள், இதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில், குறிப்பாக சுபஸ்ரீ அவருடைய மறைவுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் தொகுதிகளுக்கும் தகவல் கொடுத்துருக்கிறோம், யாரும் சட்டவிரோதமாக பேனர்கள் வைக்கக்கூடாது. அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது, அனுமதி கொடுத்தா வைங்க. அனுமதி அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேங்க, இப்போ வானவில் கடைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து 24 மணி, அதாவது 365 நாள் பட்டாசு விற்கலாம். ஏன்னா அது வந்து அரசாங்கத்தினுடைய விஷயம். ஆனால் நீங்கள் தீபாவளி நேரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு 7 நாளைக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பல்வேறு அனுமதியை பெற வேண்டியிருக்கிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, நிறைய காரணம் என்னென்னா, அவங்க பாதுகாப்பாக வைக்க மாட்டாங்க, இதுதான் விஷயமே. ஆனால் வானவில், அது திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, யார் எந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சி, எனக்கு அரசு நல்லா புரிஞ்சுங்க, அரசு இப்போ எனக்கு ஒரு விஷயம் அது இல்லை. ஒரு அது தொடர்பாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, யார் யாருக்கு நான் எவ்வளவு கொடுத்தேன்,
இப்போ பேனருக்கு தெரியாது அனுமதி வாங்கியிருக்காங்களா வாங்கலையாங்கிறது பேனருக்கு தெரியாது. அது காத்துடிச்சா விழுந்துரும். பட்டாசுக்கு தெரியாதுங்க. பட்டாசுக்கும் தெரியாது சார். அதனால விட்டலாம். அவர் சொன்னார்ல சோ விட்டலாம். நான் விடுகிற பட்டாசு சோ விட்டலாம். நீங்க சொன்னீங்க நான் விடுகிற பட்டாசு. நீங்க சொல்ல வர சோ விட்டலாம்ங்கறீங்க. சோ விட்டலாம். எதை விட்டலாம்? இல்ல பட்டாசுக்கும் தெரியாம என்ன அது வாட் யூ மீன்? புரிஞ்சீங்க. இப்போ பட்டாசுக்கே நம்ம அரிய கண்ட்ரோல் போட்டுறோம். இல்ல நான் கேக்குறது பேனர் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இல்ல நான் கேக்குறது பேனருக்கு தெரியாது அனுமதி வாங்கணும். பேனர் வைக்கணும். காத்துடிச்சா பேனர் விழும். யார் பேனர் வைக்கறதா இருந்தாலும் அனுமதி வாங்கும். ஏன் அனுமதி வாங்கணும்னா அதற்கு அதை கையாளக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கின்றன. அது 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 செய்யாததுனால தான் தடை பண்ணது அரசியல் கட்சிகள். நாராயணன் சார் பேசுறது, நாராயணன் சார் பேசுறது லீகலா நாங்கள் சட்டப்படி அனுமதி வாங்கி வைக்கலாம் தப்பு இல்லைங்கறீங்க. நான் சொல்றேன், நான் சொல்றதுக்கு இல்ல நீங்க லீகலா கேக்க சொல்றீங்க. நான் முடிக்கவே இல்ல. நான் கேக்குறேன் இந்த மாரலா கேக்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இல்ல நான் ஒரே நிமிஷம் சொல்ல. நீங்க ஆங்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க ஒரு வரி சொன்னா அது 10 வரியா நீங்களே பதில் இல்ல சார். நான் சரி நான் அந்த நான் எல்லாரும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இல்ல நான் ஒரே கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்ட அமைதியா நீங்க முடிச்சிடுறேன். அப்பமா நீங்க பேசு. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நான் சொல்லி முடிச்ச அப்பமா கேள்வி வாதம். நீங்க எல்லாரும் விவாதத்துல அஞ்சு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு கேள்வி தான பதில் சொல்றேன். இல்ல எல்லாரும் கேள்வி அனுமதிக்கறாங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்ட பிறகு நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. ரைட். நான் சிவசங்கரி கேள்வி அனுமதிக்கறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா கேள்வி ரெண்டு கேள்வி. நான் அமைதியா இருக்கறேன். நீங்க மக்கள் கண்டிப்பா பதில் சொல்லுங்க. இல்லனா ரெண்டு தான். முதல் கேள்விக்கு சேர்த்து சொல்லிறேன். பேனருக்கு தெரியாது அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கன்னு. காத்தடிச்சு அது விழும், விபத்தை ஏற்படுத்தும். ஒன்று அனுமதி வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது சட்ட ரீதியான வாதம் நீங்க பேசுறது. நான் கேக்குறது மாரல் கிரவுண்ட்ல பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்ற இடத்திற்கு ஏன் பாஜக வரக்கூடாது? பேனர் கலாச்சாரம்னா சட்டவிரோதமான அனுமதி இல்லாத பேனர் கலாச்சாரத்தை ஒழுப்போம்ன்றதான் விஷயமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்ம உணர்வு பூர்வமாக பேசி இதை சொல்கிற பாருங்க. போதை தலை நான் சொல்கிறேன். சட்ட பஞ்சாயத்து சிவை இளங்கோவுக்கு அவருக்கு அரசாங்கத்தை எதிர்க்கின்ற போதை அவருக்கு தலைக்கேறி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீதிமன்றங்களை வந்து என்ன சொல்லுதோ அது புரியாத பேசுகிற போதை தலைக்கேறி விட்டதுன்னு நான் சொல்கிறேன். விஷயம் என்னன்னா இது வந்து முதல்ல அந்த மாதிரி பேனர் கிடையாது. அப்படியே கீழே விடுற பேனர் இல்லை. இதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் எங்கே வைக்கணும் அதெல்லாமே நீதிமன்றத்தை சொல்லியிருக்கோம். எவ்வளவு சேஃப்டியாக நாங்கள் வைக்க போகிறோம், இது எப்படி பாதுகாப்பாக இருக்கும், மக்களுக்கு எப்படி இடைஞ்சல் இல்லாத இருக்கும், எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லும்போது தான் நீதிமன்றம் சொல்லுது. நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லவே இல்லையே. நாங்கள் சொன்னது சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய பேனர்களை தான் நான் அரசியல் கட்சியெல்லாம் சொன்னோன்னு சொல்லுது. சார் இதில் நான் உண்மையிலேயே இரு அரசுகள் அதாவது வெளியுறவுத்துறையையும் மாநில அரசையும் நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நான் கூட நேற்று நினைத்து கொண்டிருந்தேன் என்னென்ன இது இது தேவையா உண்மையில நினைச்சேன். ஒரு ஒரு உணர்ச்சிகரமான அறிவுபூர்வமாக இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் அந்த இந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் படிக்கும் போது தான் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அரசு பொறுப்பேற்கு, நீங்கள் சொன்னதுதான் சரி, நீங்கள் சொன்னீங்க பொறுப்பேற்கும், அரசு பொறுப்பேற்கும், அக்கௌண்டபிலிட்டி அரசாங்கத்திடம் இருக்கும். நான் ஒரு கேள்வி. இப்போ அனுமதி பெற்று அரசு வைக்கப்படுறது பேனர், கட்சியினர் வைக்கப்படுறதில்ல. அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவர் பர்சனலாக அவர் வீட்டுக்காக வச்சார், அவரை கைது பண்ணிட்டாங்க, அவர் மீது கடுமையான வழக்கு போட்டாங்க. இப்போ அரசு சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் யார் கைது செய்யணும்? இல்லை செஞ்சில் யாரை கைது செய்யணும்னா அது கான்ட்ராக்டர் தான் கைது செய்யணும். ஏன் எப்பொழுதுமே உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளை வந்து தூண்டி விடுவதில் எந்த வித இதுவும் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேனர் வேற, இது ஹோர்டிங். இதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், அதை வந்து தெளிவா கோர்ட்ல சொல்லி தமிழ்மணி சார் நீதிமன்றம் அனுமதி வாங்கி வைப்பதில் தவறில்லை அவருடைய வாதம். நீதிமன்றம் அனுமதி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாப்பாத்தியமா மாடு வந்தா கட்டினா கட்டு விட்டா விடு, மிகப்பெரிய தவறு நீதிமன்றம் செய்திருக்கிறது. என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த நீதிபதிகளுக்கு. ஏன்னா காத்தடிச்சா போர்டு விழுவும், சட்டப்படி வைக்கிறது விழுவும், சட்டப்படி வைக்காது விழுவும் கேட்டீங்க, நியாயமான கருத்து மறுக்கலை. அரசாங்கம் வச்சா ஆடாம நிற்குமா? அம்மிக்கல்லா அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வச்சாலும் முனிசிபாலிட்டி வச்சாலும் வில்லேஜ் பஞ்சாயத்து வச்சாலும் காத்தடிச்சால் விழும். அதுவும் இந்த மாதம் மழை வர்ற மாதம் அக்டோபர் மாதம் நம்முடைய வடகிழக்கு பருவமழை வருகிற காலம். பீச் ரோடு மாமல்லபுரம்ங்கிறது பாலைவனத்தில் இல்லை பீச் ரோடு. எனவே உயர்நீதிமன்றம் இந்த தப்பை அனுமதிச்சிருக்கக்கூடாது. எதாவது கேஸ் போட்டால் போகிற இடத்துல கவலைப்படுறது எப்போதுமே இல்லை. ஏன்னா உயர்நீதிமன்றம் சரியாத்தனுடைய கடமையை செய்யலை. ஒன்று புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று அவசியமா நியாயமான கேள்வி, என்னை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு அவுட்டோர் அட்வர்டைஸிங்குடைய ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருந்தவர். 78 வரைக்கும்
இந்த தொழிலில் யாருக்கும் தெரியாத அவ்வளவும் எனக்கு தெரியும். தப்பாக திமுறா பேசுகிறேன்னு நினைச்சாங்க, தயவு செஞ்சு விஷயம் தெரியுங்கிறதுக்காக தான் அந்த தகவல் நான் சொல்கிறேன். இது ஹைகோர்ட்டில் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பிரசவ வைராக்கியம். 3 மாதம் சுபஸ்ரீ மரணம் மறந்த பிறகு எல்லா கட்சிகளும், திரும்ப சொல்லுகிறேன், எதெல்லாம் மறுத்திருக்கிறதோ அந்த கட்சி, ஏன்னா ஒரு தலைவர் சொன்னார் சால்வை போடக்கூடாது புஸ்தகம் கொடுங்கன்னுட்டு, 2 மாதம் கூட அது காப்பாற்றப்படவில்லை. இப்போ திருத்தந்தி பத்திரிகை வச்சுருக்கேன், கையில் கொண்டாந்து காமிக்கிறேன், எத்தனைக்கு போட்டுக்கிட்டு திருவண்ணாமலை மாநாட்டு, 1 மாநாடு 2 மாநாடு இல்லை, தப்பு இல்லை. இதுவும் இன்னொரு பிரசவ வைராக்கியம் அவ்வளோ. ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் கிளாத்தில் செய்கிறது, மூங்கில் வச்சுருப்பான் இல்லை உட்டு வச்சுருப்பான், ரீப்பர் 35 கிலோ 40 கிலோ வெயிட்டு மேக்ஸிமம் வரும், இதான் சார் வரும் எனக்கு தெரியும். 300 கிலோ இரும்பு கரடர் வச்சு, நீங்கள் தயவு செஞ்சு நாளை காலைல அண்ணா ஃப்ளைஓவரில் ஏறக்குள்ள பாருங்க சார், 40 பேனர் இருக்கும், 8வது மாடி 12வது மாடி 15வது மாடி 18வது மாடி, ஒன்று கலட்டிக்கிட்டு காற்றுல உழுந்ததுன்னா கூட அந்த இடத்துல 10 பேர் செத்து போயிடுவோம். கான்ட்ராக்டர் கைது பண்ணுவோம், உண்மையிலேயே உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அக்கறை இருந்தா, ஒரு சமுதாய அக்கறை உள்ள உங்களுக்கோ அவனுக்கோ இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? எதுக்கே பேனர் அதே, இது 30 கிலோ 300 கிலோ 8வது மாடியில் இருக்கு சார. அந்த விபத்து விழுந்த விபத்து நான் கேஸ் நடத்திருக்கிறேன், அப்படியே பஸ்ஸில் விழுந்துச்சுன்னா சார் 300 கிலோ 8வது மாடிலேருந்து அப்படியே 10 பேர் செத்து போவான், ஒருத்தர் இல்லை. எனவே இதையெல்லாம் ஒரு அரசியல் ஆக்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், நீங்கள் ஒன்றே ஒன்று முடிச்சு சொல்லுங்க, ஒன்று முடிச்சு கேளுங்க, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்கள். தப்பு இல்லை, நம்முடைய ட்ரெடிஷனல் மெத்தடு யானை மாலை ஓட்டு வர வைக்கிறது, கோயில்லையும் போடுது, தலைவர்கள் சீன அதிபர், இந்த அதிபர், நார்வே அதிபர், அந்த யானை அந்த தலைவரை ஒரு மிரி மிதிக்காதுன்னு நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? எனக்கு இல்லைங்க. சரி, அப்போ இது இதுவரைக்கும் எந்த கோர்ட்டாவது நீங்களோ நானோ அவரோ இனி யாரும் யானை மாலை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமா? இதெல்லாம் ஒன்று தப்பு நடந்து போச்சுன்னா அதை ஒரு 3 மாதத்துக்கு விவாதம் பண்ணுவோம். அக்கறையை புரிஞ்சுக்குங்க, யானை மாலை போடுவது என்பது ஒரு மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட அதுவும் மிதி ஒருத்தனை பல கோயில்களை யானைக்கு மதம் பிடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். பக்தர்கள் வந்து ஒரு கேள்வி, நீங்க எல்லாரும் சொன்னீங்க கேட்டீங்கல்ல 6000 வருஷம் லீகலா எல்லாரும் ஒரு வாதம் வைக்கிறீங்க. நான் கேட்கறது மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒன்று அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது சார், ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா நான் இந்த அரசியல் கட்சிகள் தான் சட்டத்தை இயற்றுகிறார்கள் பார்லிமெண்ட்ல, அந்த சட்டம் தான் நீதிமன்றத்தில். அப்போ சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாரல் வேல்யூஸ் வேண்டாமா சார்? விளம்பரம்னு சொன்னால் செத்த போனால் கூட எஞ்சி உட்காந்துக்கும், 100 தடவை ஜே ஜே போடுங்கன்னுட்டு. ஜெயலலிதாவுடைய கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, மன்னிக்கணும், அவருடைய வளர்ப்பு மகனுக்கு திருமணத்தில் உயர்நீதிமன்றத்தில் போய் அங்கிருந்த 10 தெருவில் இருந்தவங்களை காலி பண்ணி போக சொல்லி, அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், லீப் காசல்ஸ் எனக்கு பர்சனல் ஆட்கள் போக சொல்லி கம்ப்ளீட் அந்த இடத்துல பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி பேனர் வச்சு, ரொம்ப பழையது, தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. எங்க ஆரம்பிச்சு எனக்கு புரியுது. அப்ப கோர்ட் என்ன சொன்னிச்சு தெரியுமா? பெருந்தன்மையா நடந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு அதெல்லாம் நீங்க எடுத்துடணும். அன்னைக்கு கோர்ட்டு ஒரு ஓங்கி ஒரு மிரும்பி இருந்துச்சுன்னா பயன்படுத்துவாங்க. ஒரு நிமிஷம், ரமணி நினைக்க ஞாபகம் சரியா இருந்தா, கேஆர்வி ரமணின்னு ஒரு குடிசை மாற்று வாரிய தலைவர், இப்ப கான்ட்ராக்டர் சொன்னீங்கல்ல, அவரை கை காட்டி விட்டாங்க, அவர் தான் வச்சாருன்னு, அவருக்கு ஃபைன் போட்டுச்சு, அவர் திமுகவில் சேர்ந்து புனிதராக மாறிட்டார் சார், அதோட அதை முடிஞ்சு போச்சு சார். அதுக்கு பிறகு திமுக தான் இந்த விளம்பர பாணியை ஆரம்பிச்சு. நான் ஒரு கேள்வி மட்டும் சட்டத்தை வச்சிடும், சுருக்கமா இடவுக்கு போனோம், தனியா வச்சவர் மேல அங்க கான்ட்ராக்டர் மேல நடவடிக்கை இல்லை, வைத்த அந்த பிரமுகர் மீது நடவடிக்கை. இங்க யார் அனுமதி கேட்டாங்களோ, அரசு அனுமதி கேட்டுச்சுன்னா அந்த அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது? அதில் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா
சார் நாராயண சார் சொன்னாரு கான்ட்ராக்டர் தான் கைது பண்ணுவாங்க. இல்ல சார், யார் அனுமதி கொடுத்தாலும் அவங்க தான் பண்ணணும், அதுதான் விஷயம். ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நிகழ்ச்சி சட்டமா தான் கேக்குறேன். இல்ல சட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் நான். சட்டம் பொறுப்பானவர்கள் ஒரு பில்டிங் விழுந்து போச்சுன்னா இன்ஜினியர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா ஓனர் மேல நடவடிக்கை எடுக்கணுமாங்கிற கேள்வி நீங்க வேற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மூணு நிகழ்ச்சி தெரியும் எனக்கு. ஒரு மெட்ராஸ்ல பேர் சொல்லக்கூடாது, பீச்சில் ஒரு ஜெயிண்ட் வீல் சுற்றி எல்லாருக்கும் தெரியும் யாரை கைது பண்ணாங்க. அந்த ஓனரை ஜெயிண்ட் வீல் நடத்தின இன்ஜினியர் இல்லை. பெங்களூரில் கருடா மாலுங்கிறது பெரிய மால், லிஃப்ட் அப்படியே கீழே வந்து உழுந்து எட்டு பேர் செத்து போயிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் பேர் வேண்டாம், நம்ம ஃப்ளைஓவர் ஒட்டியே இருக்குது கீழே ராயப்பட்டாவில். நியூ இயர் கொண்டாட்டத்தில் ஒரு சின்ன இது இருக்குது, அந்த பாலத்து மேல 300 பேர் தண்ணியை போட்டு ஏறி நின்று ஒருத்தன் செத்துட்டான், அவரை கைது பண்ணாங்க. கைது கைது பண்ணி போலீஸ்ல நாளைக்கு மறுநாள் ஜாமீன்ல விட்டாங்க. இதெல்லாம் ஜேபிஆர் பில்டிங் கட்டினாரு, நாளைக்கு பீகார்காரங்க செத்து போயிட்டாங்க, ஜேபிஆரை தான் கைது பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள யார் கட்டுறாங்களோ அவங்கள கைது பண்ணுவோம் சார். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போகிறேன், நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சட்டம் ஒன்றை சொல்லுகிறது, மாரல் வேல்யூஸ்னு ரெண்டு வந்து காலத்தின் குரல் முன்வைக்கிறது. மாரல் வேல்யூஸில் நின்று அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பட் வாதத்தை வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அதில் உறுதியாக இருக்காது அப்படிங்கிறாரு தமிழ்மணி. ஐ திங்க் நாம் புரிஞ்சுக்கிட்ட வரையில் அதை சொன்னது உங்கள் தலைவர் தான் நினைக்கிறேன். சால்வைக்கு பதில் புத்தகமாக கொடுங்கன்னாரு. பட் இப்போ சால்வை போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது தொண்டர்கள் போடுவாங்க, அதுக்கு அவரை பொறுப்பாக்க முடியுமாங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. பட் அதை தாண்டி, பட் இருந்தாலும் அதில் உறுதியாக இருக்கணும் தலைவர்கள் அப்படிங்கிறது அவருடைய சொல்லக்கூடாது அப்படிங்கிற அல்ல அப்படிங்கிறது. மூணு மாதம் ஆச்சுன்னா சொன்ன கட்சிகளே மாறும் நிலைப்பாட்டு அப்படிங்கிறாரு. அது கடந்த காலத்தில் பல உதாரணங்களும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போது வெறும் உடல்வின் அடிப்படையில் இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவோ மற்ற காங்கிரஸோ பேசுகிறார்கள். பட் அதில் எவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும் அப்படிங்கிற ஒன்று. நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணீங்களா, நாங்கள் பேனர் வைக்க மாட்டோங்கிறத, அதையே மற்ற கட்சியிடம் எதிர்பார்ப்பது எந்த அளவிற்கு அது அது மாரல் கிரவுண்டில் எந்த அளவுக்கு சரியான வாதம்? ஒன்று என்னென்னா, இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச அவர் டெய்லி பேப்பர் படிப்பார்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஏறத்தாழ ஒரு 2000 புத்தகம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் நம்ம 1000 புத்தகம் கொடுத்தார். ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். புத்தகம் இவ்வளவு புத்தகமும் அவர் வாங்கி கொடுக்கல, அவருக்கு வந்தது. புத்தகம் கொடுக்கறவன் ஷால் போடுறது கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எங்க கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு தான் இந்த கட்டளை பொருந்தும். எதிர்கட்சி தலைவர் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள், இப்ப காங்கிரஸ் கட்சியோ இல்ல வேற கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல வேற தோழர்களோ, பொதுவான இப்ப நம்ம இந்த மாதிரி ஆட்களோ வரும்போது ஒரு கௌரவத்துக்காக அதை செய்யும் போது இதை செய்ய வேண்டாம், நம்ம தவிர்க்க முடியாது. அப்ப நான் என்ன கேக்குறேன், தினந்தோறும் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறவன் சார், இந்து திமுக தலைவர் இனிமே போடக்கூடாது சால்வன்னு சொல்லி புத்தகம் கொடுக்கணும்னு சொல்லி காரம்பாக்க எனக்கு ஊர் கூட தெரியும், மறுக்கல. தயவு செய்து நான் தேடி பிடிச்சி எடுத்தாந்துடுறேன் பத்திரிகையை. இந்து சொல்லி 10 நாளில் திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டார் ஸ்டாலின் அவருக்கு. உதயநிதி கட்சிக்காரர் தானே இல்லையா? இல்லை இருக்கோம். அதாவது ஒரு நிமிஷம் அண்ணா சொல்றது ரைட்டு. என்னன்னா சார், நான் நான் முழுசுமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லல. ஒரு ஒரு அவர் ஒரு பதவி ஏற்கும் போது ஒரு ஒரு பெரிய விஷயத்துக்காக அப்படிங்கும் போது இருக்கலாம். நான் வந்து 100க்கு 100 நம்ம சொன்னது, இது ஒரு பொது அமைப்பு ரைட். இதுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் சார், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றதுங்கிறது சும்மா பண்ண முடியாது சார். ஒரு நீதிமன்றத்தில், அதாவது பொதுமக்கள்கிட்ட நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது வேற சார், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணா நீங்க அதுக்கு பிறகு பேனர் வச்சீங்கன்னா நீங்க நீதிமன்ற அவமதி போல உங்களுக்கு உள்ள போடுறதுக்கு ரைட் இருக்கு. அதுக்கு யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கன்விக்ஷனோட ஒரு தலைவர் அதை செஞ்சிருக்காரா இல்லையா? என் கட்சிக்காரன் இனிமே வைக்க மாட்டான், வச்சா என் கட்சி பதில் சொல்லணுங்கிறதுக்காகவாவது என் கட்சிக்காரன் வைக்க மாட்டான் பேனரை, பண்ணிருக்காரா இல்லையா? பாராட்டத்தக்க விஷயமா இல்லையா ரைட்.
இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சார், இந்த சின்ன கட்சிகளை விட்டுருங்க சார், இந்த கம்யூனிஸ்டோ இல்லை தமாகாவோ இல்லை பாஜகவோ இந்த மாதிரி சின்ன கட்சிகள், சின்ன கட்சிகளை விட்டுருவோம் சார். ரைட் சார், யதார்த்தம் தானே சார், நான் உங்களுக்கு கூட்டணி தரா அதனால சார் இருக்கலாம் சார், நான் வந்து யதார்த்தத்தை தான் பேசுறேன், நான் ஒன்னு தப்பா ஒண்ணும் பேச சரி, அவங்களே எல்லாம் இப்ப பாஜகவை சொல்றேன், காங்கிரஸ் சொல்றேன், அதான் சொல்றேன், இதுல ஒண்ணும் அதாவது இவங்களை விட பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா எங்களுக்கும் அதிமுகவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு சரிதானே, ஏன்னா பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேருக்குதான் அந்த இது இருக்கு. அதுல இப்ப நாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டோம்ல, எங்ககிட்ட நீங்க எல்லாத்துக்கும் போட்டிக்கு வரீங்களே, நீங்க பண்ணுங்கன்னு கேக்குறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன், எங்களுக்கு மாரல் கிரவுண்ட் இருக்கா இல்லையா குறிக்கிறாரு. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், என்னன்னா இரு பெரிய கட்சிகள் திமுகவும் அதிமுக தமிழகத்தை பொறுத்தவரையில் இதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பண்ணிருக்காரு ஓகே, ஆனா நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சுபஸ்ரீடைய மரணத்திற்கு பிறகு இந்த இரு கட்சிகளுடைய தலைவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஓபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றி மக்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும், இந்த மாதிரி கோரிக்கையில் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இனிமேல் நாங்கள் பேனர் வைக்க மாட்டோம். அப்படி செய்தால் மட்டுமே நான் சொல்றது இந்த இந்த கிண்டல் வந்து கிண்டல் இல்லை சார், உறுதிமொழிங்கிறது அதானே, ஏதாவது எக்ஸெப்ஷன் கேட்குறேன், சட்டவிரோதமாக வைக்கப்படும் பேனர்கள் மோடி வந்து சட்டவிரோதமாக பேனர் வைக்கணும்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு உங்களுக்கான பதில் இவருக்கான பதில் இல்லை. ரெண்டாவது சார் சொல்லும்போது ஹோர்டிங்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தார், இதில் மாடிமெல்லாம் நியூஸ் 18 தமிழ்நாடு ஹோர்டிங் இருக்குதா இல்லையா, உங்களுடைய பில்டிங்லாம் ஹோர்டிங் இருக்குது, நீங்கள் அனுமதி வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், அப்போது உங்களுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, உங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த சேனலாக இருந்தாலும் சரி எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹிந்துக்கு போங்க எல்லாருமே ஹோர்டிங் வச்சு தான் இருப்போம், அனுமதி வாங்கியிருப்பார்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க சார். இல்லை நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன், முடிச்சிடறேன், சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் என்ன கேட்குறேன், இனிமேல நாங்க வந்து இந்த ஹோர்டிங்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுப்பீங்களா? ரெண்டாவது நான் முடிச்சது ஏற்படும்னா அபத்தமான வாதம், நான் ஏன் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், அபத்தமான வாதம் சொல்லிடுறேன், எனக்கு நல்ல வாதம் இல்ல பரவாயில்ல, நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சின்னு போர்டு இருக்கு, ஏன் போர்டு இருக்குன்னு யாருமே கேட்கல, யாருமே கேட்கல, வாசல்ல ஒரு கொடிக்கம் வருது, ஏன் கொடிக்கம் வச்சிருக்கேன்னு யாருமே கேட்கல, ஆனா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பால என் வீட்டு வாசல்லையும் நான் போற ரோட்லயும் ஒரு கொடிக்கமும் ஒரு போர்டும் இருந்தா நான் கேட்பேன், நியூஸ் 18 அவங்க வாசல்ல வச்சிருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க கடை வாசல்ல வச்சுக்கலாம், ஆனா அடுத்த வீட்டு வாசல் பொது ரோட்ல வச்சாதீங்கங்கறோம், தவறா சொல்றீங்க, நீங்க வச்சிருக்கிற நியூஸ் 18 உடைய இந்த க்ளோசேன் போர்டோ அல்லது ஏதோ ஹோர்டிங் கீழ வந்துச்சுனா யாரும் சாவ மாட்டாங்களா, சாவங்களா, சாவ மாட்டாங்க, கண்டிப்பா சாவும், எல்லா வீட்லயும் வந்து செல்போன் டவர் இருக்குது, டவர் கீழே வந்துச்சுன்னா எத்தனையோ கணக்கான பேர் செத்து போவாங்க, நல்லா புரிஞ்சு, நீங்க அப்படி அவங்க போகும்போது இப்ப சட்ட பஞ்சாயத்துக்கு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இனிமேல் செல்போன் டவரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது சொல்லுவீங்களா, இல்ல விஷயம் என்னன்னா அதை சேஃபா எப்படி காப்பாத்தணுமோ அது போல காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த தடை வந்திருக்கு, நல்லா புரிஞ்சு, நான் ஒண்ணு கேக்குறேன், திருப்பி அபத்தமா பேசுறது நீங்க தான், அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஊடகங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளை அனுமதி அனுமதி வாங்கி வைக்கணும், கோர்ட்ல சொல்லிருக்கோம் கொஞ்சமும் தொடர்பில்லாத ஒருவர் அந்த சாலையின் வழியாக போகிறார், நீங்க உங்க கடை வாசல்ல வைக்கிறது, உங்க வீட்டு வாசல்ல உங்க வீட்டோட பேரை வைக்கிறது அல்ல, உங்க கட்சியினுடைய சார்பாக அல்லது இன்னொரு கட்சியினுடைய சார்பாக இன்னொரு கட்சியினுடைய சார்பாக இன்னொரு இயக்கத்தினுடைய சார்பாக நீங்க வழியெல்லாம் வச்சு விபத்து ஏற்படுதுன்னு சொன்னா அந்த விபத்தை கேட்டா நீங்க உங்க வீட்டு வாசல்ல போட வைக்க மாட்டீங்களா, நீங்க கேக்குறீங்க, தப்பா சொல்றீங்க, என் கடையில நான் பட்டாசு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன் அனுமதி வாங்கணும், என் கடையில தானே வச்சுக்கிறேன் பட்டாசு வைக்கிறேன், ஏன் நான் அனுமதி வாங்கணும், பட்டாசும் போடும் ஒண்ணு, என்னங்க பேசுறீங்க, பட்டாசு போடல, எந்த பொருளா இருந்தாலும் அதான் கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளவு எவ்வளவு பாதுகாப்பு வேணும், நான் ரொம்ப தெளிவா திருப்பி எவ்வளவு வேணும், நான் ரொம்ப தெளிவா திருப்பி, நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் நீங்க சென்டிமெண்டலா, நீங்க இது வந்து சென்டிமெண்ட் தான் சார், சென்டிமெண்ட் தான், சில விஷயங்கள் சட்டம் தான், சென்டிமெண்ட் சில விஷயங்கள் சட்டம் தான், அப்படி பாத்தீங்க சென்டிமெண்டா சட்டமான்னு பார்த்தா சென்டிமெண்ட்ஸ வந்து நாம மிக பெரிதா ஊதி ஊதி பெரிதாக்குவது என்பது, நான் சொல்லட்டுமா, சமுதாயத்தை நான் சொல்லட்டுமா, சபரிமலை ஐயப்பன் கோயில் வாரத்துல நாராயணன் சாருக்கு சென்டிமெண்ட் முக்கியமா, சட்டம் முக்கியமா,
ஒரே விஷயம் தான், சட்டவிரோதமாக இதை செய்தால் தவறு, அனுமதியோடு அரசு அனுமதி கொடுத்தால் யார் பொறுப்பெடுத்துக்கோங்க, யார் அனுமதி கொடுக்கிறார்களோ அவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அனுமதி கேட்டிருக்கிறார்களோ, யார் அனுமதி கொடுக்கறாங்களோ அரசு. அப்புறமா பேசுவாங்க. ஒரு விஷயம், நாராயணன் சொன்னாரு, பொதுமக்கள் மத்தியில இவங்க கட்சியினுடைய தலைவர்ங்கிற முறையில் தளபதியாரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வந்து சொன்னாங்க. இல்ல, அதை விட முக்கியமானது, நாங்க நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். இப்ப நாளைக்கு ஓபிஎஸ் என்னங்கிட்ட சொன்னா கூட யார் வந்து எங்க கிட்ட கேட்க முடியாது. அது ஒரு பொது பிராமிஸ். நாங்க இப்ப பிராமிஸ் பண்ணிருக்கிறது இந்த கோர்ட் ஆஃப் லா அங்க கொடுத்துருக்கோம், நாங்க வைக்க மாட்டோம். இதை விட திமுக அடுத்த கட்டத்துக்கு எங்க போக முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன ஒண்ணுன்னா, இதுல என்ன பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அரசுக்கு உரிமை இருப்பதாக சொல்லி இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா, அரசு தான் யாரு? ஆளுங்கட்சி அரசு தானே, எதிர்கட்சி அரசு தானே, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்தது தானே அரசு. அப்ப இந்த அரசு அப்படின்னு சொல்லி வந்தா நாளைக்கு திரும்ப அப்புறம் முதலமைச்சர் போற இடத்துல வைப்பாங்க? இல்ல இல்ல, அரசு இல்ல, அதை அனுமதி கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ். அரசியல் கட்சிகளுக்கு தான் தடை. தடை ஆமா, அரசுகளுக்கு இல்லை. அப்ப அரசுனா எது எனக்கு சொல்லுங்களேன். இப்ப நாளைக்கு முதலமைச்சர் போறாரு, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எப்படி சார் அரசு எதிர்கட்சியும், நான் சொல்றது அரசு என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்ததுதான் அரசு. அதிமுகவா திமுகவா என்பதல்ல, ரெண்டு அரசு. இப்ப நான் என்ன சொல்றேன், நாளைக்கு ஒருவேளை முதலமைச்சர் வந்து திருநெல்வேலிக்கு போறாரு, ஒரு ஒரு திட்டத்தை தொகுக்கிறது. இப்ப திருநெல்வேலியில இருக்கிற அதிமுக தொண்டர்களோ அல்லது அரசு சார்பாகவோ இவருக்கு வரவேற்பு வைப்பாங்களா வாங்கிட்டாங்க? அதுதான் சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் வைக்க கூடாது, ஆனால் அரசின் சார்பாக வச்சுக்கலாம். அரசின் சார்பா யார் வைப்பா? செய்தி தொடர்பு துறை, தமிழக செய்தி தொடர்பு துறை. எதிர்கட்சி தலைவர் போனா, எதிர்கட்சி தலைவர் போனாலும் வைக்கணும், வைக்குமா? இது என்ன சார் நியாயம்? இல்ல, அரசு அரசுங்கிறது எது? அரசுங்கிறது எது? முதல்ல அரசு சார், எதிர்கட்சி தலைவருக்கும் அரசு சைரன் காரம் கொடுக்குது. ஓகே, நான் வர வரேன். நான் என்ன கேட்கல, அமைச்சர் அந்தஸ்தா. ஓகே, நான் வர வரேன். ரெண்டு விஷயம், அது அவருக்கு அவர் கட்சிக்கு அதே அந்தஸ்து இருக்காங்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க எதிர்கட்சிங்கிறீங்க, நான் என்ன கேட்கறேன்னா, இது எல்லாத்தையும் விட்டுங்க மேடம். மாரல் கிரவுண்டு ஒன்று இருக்கு, நான் திருப்பி திருப்பி அங்கே தான் வரேன். ஓகே சரிங்க, இது வேண்டாம், நாங்கள் முடிவெடுக்கிறோங்க என்று சொல்வதால் ஏதேனும் பாதிப்புகள், பின்னடைவுகள், கட்சியினுடைய செல்வாக்கு குறைவது அல்லது தலைவருடைய செல்வாக்கு குறைவது உள்ளிட்டவை ஏதேனும் ஏற்படுமா? எதுவும் குறையாது. அவர் சார், இளங்கோ சார் சொன்னார், போதை இருக்கு. எங்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எளிய முதல்வர், அது நாங்கள் சொல்ல தவிர எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இப்போ அண்ணா நூற்றாண்டு விழா கூட நடந்த இடங்களில் எங்கேயுமே வந்து நாங்கள் கொடிகளோ எதையுமே பயன்படுத்தலை, கட்சி சார்பாக நடந்த எந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலை. ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயம் நீங்கள் மாரல் கிரவுண்டு, மாரல் கிரவுண்டு, மாரல் என்றது என்ன சார், எத்திக்ஸ் என்றது என்ன? அதை சார்ந்த ட்ரெடிஷ்னல் லாஸை தான், லாஸை தான் இன்னைக்கு வந்து சட்டங்களாக நாங்கள் ஏற்றப்பட்டிருக்கோம். ஒரு கோழி திறனவனுக்கும் ஒரு கொலை பண்ணவனுக்கும் என்னென்ன சட்டங்கள்னு சட்டத்தில் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விவாதத்தை கோழி திருநோனையும் கொலை பண்ணணும் ஒன்னா வச்சு பேசிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு சட்டங்கள் எல்லா செக்ஷன்ஸுமே இருக்கு, யார் யாரு எதை செஞ்சா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ண இப்படி இருக்கு. சோ சட்டங்கள் வாழணும். ஆனா சிவசங்கரி ஒன்னு ஒத்துக்கிறீங்க, கிரைம்ல சின்னதோ பெருசோ, பட் ரெண்டு கிரைம், ஒன்னு கோழி திருடுறது, ஒன்னு கொலை பண்றது, பட் ரெண்டுமே தப்புன்னு ஒத்துக்கிறீங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன் சார், நான் என்ன சொல்றேன், அதான் ரெண்டுமே தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீங்க நான் சொல்றது என்ன சார், நான் என்ன சொல்றேன், நான் விவாதம் பண்ணலாம், ஆனா முடிவுகள் யார் எடுக்கணும்? இல்ல இல்ல, கரெக்ட், முடிவுகள் யார் எடுக்கணும்? நீங்க சட்டங்களும் நீதிமன்றங்களும், நீங்க என்ன சொல்றீங்க, இது கொலை இல்ல, கோழி தான் திருடுறோம், திருடிட்டு வந்துடுறோமேங்கிறீங்க. நான் இல்ல, ஏன் கோழி திருடுறோம்? இது தவறு. தட் மீன் ஒப்பிட்டு நான் தவறு சொல்ல வரேன். எதுக்கு எதுக்கு என்னென்ன சட்டங்கள் எந்த மாதிரி தண்டனைகள்ன்றது
எல்லாமே சட்ட புத்தகத்துல இருக்கு. நம்ம விவாதம் பண்ணலாம், நல்ல ஒரு ஆக்கப்புறம் இவர் சொல்றாரு, நாங்க ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம் சார், ஒரு விஷயம் முயற்சிகள் எடுக்கிறோம். நாங்க முயற்சி எடுக்கும் போது விமர்சனம் பண்ணுவாங்க, எங்க முதல்வர் போயிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா அதுக்கு பல விமர்சனம், ஆனா அவங்க முயற்சியை மட்டும் நாங்க ஏத்துக்கணும்வாங்க. அதாவது முதலமைச்சர் எடுக்கிறது அரசு பயணத்துல அரசு பணத்துல எடுக்கிறார் முயற்சி, எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய சுய ஒழுக்கத்தின் சுய கட்டுப்பாட்டின் மீது எடுக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி, நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், விருந்தினர்களை போற்றணும், பண்பாடை பாதுகாக்கணும், சட்டத்துக்கு தப்பு இல்ல, தப்பு இல்ல முன்னாடி நான் சொல்றேன் தப்பு இல்ல, ஓகே வச்சிருவோம், வெல் அண்ட் குட், வரவேற்போம். வரந்திருக்கிற விருந்தினர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வரவேற்கலாம், ரைட். நீங்க தான் அனுமதி கேட்டுக்கிறீங்க, அதை கேட்டு வச்சிட்டீங்க. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ துறை சார்ந்த அமைச்சர்களோ இதற்கு ஏதேனும் ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், அதற்கு சட்ட ரீதியாக எதை எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும் தயார்னு மக்கள்கிட்ட சொல்லுங்களேன். அரசாங்கம் பொறுப்பேற்கணும். இயற்கை சீற்றங்கள் நடந்தாலோ என்ன ஒரு விபத்து நடந்தாலோ அரசு அரசு பொறுப்பேற்கும். அதுல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாப் டு பாட்டம் யார் அரஸ்ட் பண்ணுவீங்க? நான் பேனர்ல பேனர்ல யார் அரஸ்ட் பண்ணுவீங்க சார்? எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு, யாருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அவங்கள தான் கைது பண்ணுவோம். அதான் அதோட யாரு போய் எனக்கு தொழில் பாத்துட்டு சீன அதிபர் வராரு பேனர் வைக்க அனுமதி தாங்கன்னு கேட்கல, அனுமதி கேட்டது நீங்க. பிரச்சனை வந்தா யார கைது செய்யணும் சார்? அதாவது பிரச்சனைக்கு நீங்க சட்டத்துக்கு ஒரு நடைமுறை இருக்கு சார், சட்டத்துக்கு அங்க யார் யாரால ஏற்படுத்தப்பட்டதோ அவங்களதான் கைது பண்ணுமே தவிர, நீங்க கொண்டு போய் நிகழ்ச்சியை வந்து ஒரு தலைமை தாங்கிறவங்க மேல கொண்டு வரணும். அதுக்குதான் அவர் கடந்த சுற்று வரிசையா சொன்னார். உதாரணம் சொல்லுங்க, இதுக்கு சட்ட ரீதியான ஒரு பதில் இருக்கு. எல்லா பத்திரிகைகளையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு கடந்த 20 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா, இதை மாதிரி பிரச்சனை வந்தால் எடிட்டர் வேற, எடிட்டர் இன்சார்ஜ்னு கீழே ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டிருப்பாங்க, எடிட்டர் வேற. ஏன்னு கேட்டால் அதில் நடந்த தப்புக்கு எடிட்டர் இன்சார்ஜ் பொறுப்பு. அது நியாயமா அநியாயமா நான் சொல்ல வரல, ஏன்னா எடிட்டர்லாம் மாலை எனக்கு போடணும், ஜெயிலுக்கு போகிறதுனா அவர் அமுச்சு விட்டுணும், எடிட்டர் இன்சார்ஜ் கீழே போயிடும். அதை போல நீங்கள் சொல்லுங்க, இனிமேல் வைக்கக்கூடாது அனுமதி வாங்கிட்டு 40 பேனர் வைக்கிறாங்க, 40 பேனர் வந்து அங்க வந்து விதிமுறை மீறி வச்சிருக்காங்க, பொதுமக்கள் இடையில யாரு யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே அனுமதி வாங்கி வச்சதை நாங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணதே அவங்க என்ன அதெல்லாம் விதிமுறை மீறி வைக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து போதை தலைக்கேறல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உதாரணம் என்னன்னாக்கா, திருவாரூர் மாவட்டத்தில் குடிமராமத்து மன்னத்தில் வந்து 10 லட்சரூபா அந்த கிராமத்தில் போய் பண்ணுறாங்க, அவங்க வந்து உடனே ஒரு பேனர் வைக்க சொல்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, அது தட்டிலெலாம் வைக்கக்கூடாது, இரும்பில் வைக்கணுங்கிறாங்க, இரும்பில் வச்சு அரசின் லோகோ மட்டும் போட்டு வைக்கிறாங்க. அடுத்தது மூணாவதாக வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒட்டிட்டு என்ன போகிறாங்கன்னா, இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபோட்டோ போட்டு ஃபோட்டோ முதலமைச்சர், அதான் அந்த அளவுக்கு போதை தலைக்கேறி இருக்குன்னு யாருமே பார்க்காத ஒரு கிராமத்தில் நீங்க ஒரே ஒரே வேலைக்கு 10 லட்ச ரூபாய் வேலைக்கு
நேரலுக்கும் கலந்து கொண்ட விருந்தினருக்கும் நன்றி சொல்லி நேரலாம். இது காலத்தின் குரல் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.